வாழ்க வளமுடன். வாஸ்துவின் அதிபதியான சூரிய பகவானை வணங்கி, எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த குருவான தந்தையை வணங்கி, அனைத்து குருமார்களடியிலையும் வணங்கி, தமிழ் வாழ்க, தமிழ் இனம் வாழ்க, நாம் எல்லோரும் வாழ்க வளமுடன். நாள்தோறும் வாஸ்துவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறேங்க, நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இருந்தாலும் இந்த பழைய வீட்டினுடைய டென்ஷன் வந்து புது வீடு கட்டின முன்னாடி வருமா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு ஒரு கொஸ்டின். பழைய வீடு சரியில்லை, அப்பா அம்மா இருக்கிற வீடு சரியில்லைங்க சார், நாங்கள் ஒரு புது வீடு, புது இடம் வாங்கி நாங்கள் கட்டிட்டோம். இருந்தாலும் நல்லது கெட்டது மாசம் நீங்கள் அப்பா அம்மா பார்க்க போகிறீங்க, அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை கண்டிப்பாக சார்ட் அவுட் பண்ணிக்கிங்க. அதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன திருத்தங்கள் இருந்தால் கண்டிப்பாக செஞ்சுருங்க. தயவு செஞ்சு அங்கேருந்து வந்து தான் நீங்கள் நல்லா இருந்து ஒரு வாடகை வீட்டில் வந்து தங்கி ஒரு இடத்த வாங்கி வீட்டை கட்டி நல்லா இருக்கிறீங்க. அப்போ வந்து அதில் இடர்பாடுகள் வருது என்றால் கண்டிப்பாக பூர்வீகம், பூர்வீகத்தில் சரியாக இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஆகவே பூர்வீகத்தை கண்டிப்பாக வாஸ்துவுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிங்க. இன்றைக்கி வந்து பூர்வீக வாஸ்து, பூர்வீகத்துக்கும் கட்டிய கட்டடத்துக்கும் சம்பந்தம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்கே போனாலும் சரி, உங்கள் பேர் கருப்புசாமினா அப்பா பேர் வந்து நந்தகோபால்னா என் கருப்புசாமின்னு தான் போட்டாகணும். அதை வந்து எங்கே போனாலும் அந்த கையெழுத்து போட்டுத்தாகணும். நீங்கள் பார்லிமெண்ட்டில் போய் போட்டாலுமே என் கருப்புசாமின்னு தான் போடணும், ஏன்னா அப்பா பேர் நந்தகோபால், அதில் மாற்றமே இல்லை. அது மாதிரி மலை மேலே மாடு பேஞ்சாலும் மாட்டுக்கார மேலே தான் சொல்லும். ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, பூர்வீகத்தில் இருக்கிற வீடு வந்து தவறாக இருக்கும் பட்சத்தில் சரி செய்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். ஆகவே கண்டிப்பாக வாஸ்துப்படி வீடு கட்டுறோம், எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்தே வாழக்கூடாது. எப்போவுமே வந்து நமக்கு வந்து வாஸ்துப்படி கட்டுறப்ப வந்துங்க அந்த வீடு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம். ஆரோக்கியமான மனிதனே அருமையான மனிதன். ஆரோக்கியம் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், அது வந்து எத்தனை வயசில் போகுதுன்னாலும் சொல்ல முடியாது. இன்றைக்கெல்லாம் 20-30 போயிடுதுங்க. நிறைய பேருக்கு 20-30 திடீர்னு நெஞ்சு வலிச்சுங்க போயிட்டாங்க அப்படியெல்லாம் கேள்விப்படுறோம். நிறையா பேர் நிறைய ஊர்கள் போகிறதுனால நிறையா விஷயங்கள் தெரியுது. ஆகவே நம்ம வீடு நல்லா இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி விஷயங்களால் நடக்காது, அதாவது துர்மரணங்கள் நிகழாதுன்னு வச்சுக்கோங்களேன். தெற்கிலை மேற்கிலை குழிகளோடையும் போர்கள், கிணறுகள், இந்த மாதிரி ஆள் குழாய்கள், இந்த மாதிரி ரொம்ப மோசமான நிலைகள், அதாவது ஆறுகள், அதாவது குளம், இந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நடக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து யார் ஒருத்தர் ஆண் துணையோ இந்த மாதிரி துணைகள் இல்லாத வீடுகளாக மாறுவதற்கும் 100% வாய்ப்பு இருக்குங்க. வாய்ப்பு இருக்குதுங்கிறத வந்து நான் மெதுவாக ஏன் சொல்கிறேன்னா, அது நெகட்டிவான விஷயம், 100% அது தான் நடக்கும். ஆகவே சரி செய்து கொள்ளுங்கள். அதாவது வந்து இதுக்கு வச்சு பேசுகிற விஷயமே இல்லைங்க, இதில் வந்து வெட்டொன்று துண்டு ரெண்டு தானுங்க, அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி சொல்கிறதுனால இவங்க இப்படி பேசிடுறாங்க அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு மனசுறுத்தும். நாளைக்கு வந்து மனசுறுத்துறதில் ஒரு பெரிய விஷயம் இல்லை, நாளைக்கு வந்து சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வேணும், அதுக்காகத்தான் நாங்கள் இந்த கற்றுக்கத்துறோம். அது ஓப்பனாகவே நான் சொல்லுவேங்க, பணம் வாங்குறதுனாலையும் இல்லைங்க, நம்மளை சந்தித்தவர்கள் இந்த மாதிரி சிக்கலில் சிக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப மைண்ட் செட்டாக இருப்போம். காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, பணத்துக்கு வேண்டி செய்கிற மாதிரி இருந்தால் இது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. பணம் எந்த வழியில் எந்த தொழில் வேணால் சம்பாதிக்கலாம். இந்த துறைகளாக செய்கிற மாதிரி இருந்ததுன்னா மித்தவர்களுடைய கருமாக்களை வந்து நாம் ஏற்கக்கூடிய காலகட்டாயமாக இருக்குது. அதனால் வந்துங்க அதனுடைய விஷயங்களெல்லாம் நம்மளையும் தாக்கும். ஆகவே சும்மா ஏதோ நானும் வாஸ்து சொல்கிறேன்னு சொல்லி பண்ணலாம், அதெல்லாம் தப்பாக இருக்கும் வாய்ப்புகள் 100% இருக்குதுங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது இப்படி பண்ணுமா அப்படின்னால கேட்பாங்க, சொல்கிறவங்களுக்கும் பாதிக்குங்க. ஆகவே வந்து தெளிவாக இருந்துக்கணும், அந்த சக்தியை இறைவன் அளிக்க வேண்டும். பஞ்சபூத ரகசியத்தை வந்து நம்ம கையில் எடுக்கிறப்போ பஞ்சபூதங்கள் நமக்கு மட்டும் கரெக்டாகவே இருந்துடுன்னு சொல்ல முடியாது, அவங்கள வந்து நாமளும் கூல் பண்ணி நம்மளும் அதே மாதிரி வழியில் போயிட்டு இருந்தோம்னா மட்டும்தான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், பிறர் நலன் காக்க வேண்டும், அதில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சொந்த நலனில் மட்டும் அக்கறை செலுத்துபவர்கள் இந்த ஃபீல்டில் கண்டிப்பாக இருக்க முடியாது. நீங்கள் எப்போ வேணால் யார் வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க, எவ்வளோ காலங்கள் வேணாலும் பார்த்துக்கலாம். இது நிச்சயமான நிதர்சனமான உண்மையும் கூட. ஆகவே அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று வையகத்தில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.